காஃபில பாத்தீங்கன்னா நாங்க பேசிக்கா வந்து பச்சை கொட்டை வாங்கிங்க நாங்களே ரோஸ்டிங் வறுத்து நாங்களே அரைச்சு பிளெண்ட் அடிச்சு பேக் பண்ணி நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து சிக்கரியே கிடையாதுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% பியூர் காஃபி நாங்க அரைச்சு ரெடி பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகேங்க. அவங்க என்ன பண்றதுன்னா இந்த வாரம் உங்களுக்கு பிராண்டிங் கவர் போட்டு பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு கிலோவுக்கு 100 to 120 வரைக்கும் மார்ஜின் கிடைக்கும் சார். 120 லாபம் கிடைக்குங்க. வேற எங்க பிராண்டே சேல்ஸ் பண்ண சொல்ல வரலீங்க. ஓகே. அவங்க உங்க சொந்த பேர் போட்டு அவங்க பேர்லயே வந்து அந்த ஏரியாக்குள்ள சேல்ஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு காஃபி பவுடர்ல டேஸ்ட் பிடிக்குங்க, ஒருத்தருக்கு வந்து ஃப்ளேவர் அதிகமா வேணுமாங்க, ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங் அதிகமா வேணுனாங்க. எப்படி என்ன மாதிரி கேக்குறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அரைச்சு தரேங்க சார். பால் காஃபி ஸ்பெஷல் சொல்லிட்டீங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா 70 காஃபி 30 சிக்கரி டபுள் ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபி. இது பாத்தீங்கன்னா 50 காஃபி 50 பாதிக்கு பாதிங்க, 60-40 கேட்டாலும் நாங்க அரைச்சு பிளண்ட். ரேஷியோ என்ன ரேஷியோ வேணாலும் கொடுக்கலாம் கொடுக்கலாம். நிறைய கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹோட்டல் பிளண்ட் தான் எங்களுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. ஹோட்டல்காரங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றத கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறாங்க. சூப்பர். வெறும் வயித்துல காலையில பெட் காஃபி குடிப்பாங்க பாத்தீங்களா? அவங்க சிக்கரி குடிக்க சிக்கரி காஃபி அதிகமா சேர்த்துனாங்கன்னா அல்சர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய யூனிக்கான வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துன்ட்டு ரொம்ப வந்து ஆசைப்படுவோம். அந்த வகையில் இன்னைக்கும் வந்து ஒரு யூனிக்கான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா ஃபில்டர் காஃபி பவுடர்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோவை பார்க்குற உங்களுக்கு புதுசாக ஏதோ தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை வந்து சின்ன லெவலில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஐடியா வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு தான் சார் வந்து வந்திருக்காரு. சார் வணக்கம். சார் சார் உங்கள் நேம் ப்ளஸ் நம்ம கம்பெனி பற்றி ஒரு ஷார்ட்டான இன்டர்வியூ கொடுத்துருங்க சார். பேர் பிரதீப் குமார் சார். ஓகே. இது அஜந்தா காஃபி அண்ட் கம்பெனி. ஓகே சார். இது வந்து நாங்கள் இப்போ 50வது வருஷம் நெருங்கிட்டு இருக்கணும். 50வது வருஷம். ஆமாம். 50 ஆக போகுது. ஓகே ஓகேங்க. செகண்ட் ஜென்ரேஷன் அப்பா பண்ணிட்டு வந்து இப்போ 2வது தலைமுறையாக அதே பண்ணிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார்? நம்ம காஃபியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிக்காக வந்து பச்சை கொட்டை வாங்கிங்க, நாங்களே ரோஸ்டிங் வறுத்து நாங்களே அரைச்சு அதில் சிக்கரி ரேஷியோ கேட்பாங்க, எவ்வளோ கேட்குறாங்களோ பிளெண்ட் அடிச்சு பேக் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு காஃபி பவுடரையே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து மனம் அதிகமாக வேணும்னா மனம் வேணும், ஆமாம், இல்லை திடமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான இது. ஸோ அந்த காஃபி பவுடர் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லையாங்க சார்? ஸோ இந்த ஃபில்டர் காஃபி அப்படிங்கும் போது நம்மளுக்கு மைண்டுக்கு வரது வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்றது தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த கடை நிறைய வந்து இருக்கு. இப்போ அந்த மாதிரி கடைகளுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், அதுக்கு தான் எனக்கு மெயினாக இப்போ நல்லா சேல்ஸ் ஆகுறது அதுல தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. இப்போ அவங்க எப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் ஏ சார். ஓகே. பீன்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா அரோமா ஃப்ளேவர் கிடைக்குங்க. ஓகே. பிளான்டேஷன் பீப்ரி இது ரெண்டுமே வந்து மைசூர் கூர்க்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றோம். இது வயநாடுங்க, ரொபஸ்டா ஏபின்னு சொல்லுவாங்க, டபுள் ஏன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ரேசியோ நல்ல ஃபிளேவர் வேணா அந்த பீன்ஸ் அதோட மிக்ஸ் பண்ணி நாங்களே வறுத்து அரைச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதனால நல்லா ரிப்பீட்டடாக நிறைய வருது, நிறைய கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹோட்டல் பிரெண்ட் தான் எங்களுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. ஹோட்டல்காரங்க உங்களுக்கு என்ன வேணுன்றத கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறாங்க. சூப்பர். இதை தவிர வந்து சிறு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதை பத்தியும் ஒரு சிம்பிளான இது சொல்லுங்க. இது வந்து இப்போ 40 இயர்ஸ் மேலே ஆச்சுங்க. இது கொஞ்சம் இன்னும் வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இல்லை இல்லாதவங்களுக்கு ஒரு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா வந்து நாங்கள் காஃபி சைடில் பார்த்தீங்கன்னா எங்களது வந்து வறுக்கிறது அரைக்கிறது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்க எப்படின்னா ஒரு 10,000 to 5,000 பணம் இருந்தால் போதும், இன்வெஸ்ட் மட்டும் பண்ணாங்கன்னா போதும். அவங்களோட பிராண்டு மாதிரி எங்கள் பிராண்டே சேல்ஸ் பண்ண சொல்ல வரலைங்க. ஓகே. அவங்க சொந்த பேர் போட்டு அவங்க பேர்லேயே வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே சேல்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் அடுத்தது வந்து டபுள் ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபி. இது பாத்தீங்கன்னா 50 காஃபி 50 பாதிக்கு பாதிங்க, பாதிக்கு பாதி. நீங்க எப்படி கேக்குறீங்களோ 60-40 கேட்டாலும் நாங்க அரைச்சு பிளண்ட். ரேஷியோ என்ன ரேஷியோ வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. இப்போ இந்த சிக்கரி அப்படின்றது வந்து அதிகமா யூஸ் பண்றதுனால ஏதோ ப்ராப்ளம்ன்றது வருங்களா சார்?
ஆமாம், சிக்கரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% 30% ஓகே சார். 50-50 எல்லாம் வந்து உங்களுக்கு வெறும் வயதில் காலையில் வெட் காஃபி குடிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சிக்கரி குடிக்க சிக்கரி காஃபி அதிகமாக சேர்த்துனாங்கன்னா அல்சர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ ரைட் 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 ஓகே ஓகே. அது என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் எடுத்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் காஃபி எடுத்தால் பரவாயில்ல, ஏன்னா இன்னைக்கு வந்து சிக்கரி இல்லாமல் எந்த காஃபி இல்லைங்க, சிக்கரியோட தான் எல்லாமே இருக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. அது இன்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் அதில் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ரேஷியோ சிக்கரிங்கிறது. முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக சிக்கரியை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா. ஓகே சார், ஸோ இந்த காஃபியை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொன்னீங்க, இது எப்படி அதை அரைச்சி அரைக்கிறீங்க அப்படின்றதையும் ஒரு டெமோ மாதிரி காட்டிருக்காங்க. இந்த பீன்ஸ் இப்படி தான் இருக்குங்களா சார் காஃபியோட பீன்றது? ஆமாங்க, தோட்டத்தில் விளையிறதுங்க. ஓகே, பச்சை கொட்டைங்க, காஃபி வந்து தோட்டில் பறிச்சு ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு வருவீங்க. போய் தான் பச்சை கொட்டை. பச்சை கொட்டை ஓகே. இதை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது ரோஸ்டிங்க, வறுக்கிறது. ஓ வறுப்பீங்க? ஆமாம். ஓகே, வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பீன்ஸ் வந்து இப்படி வந்துருவீங்களே. ஓ, ஸோ இப்படி இருந்தது இந்த மாதிரி ஆயிருங்களா? ஆமா, இது வந்து ரோஸ்டிங் ஆனதுங்க எல்லாமே. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறத வந்து அந்த மாதிரி ரோஸ்டிங் பண்றாங்க. ஆமா. ஓகே, இதுல ஏதோ குவாலிட்டி இருக்குங்களா சார் இதுல ஏதாவது? ஆ, இதுல மூணு டைப் இருக்குங்க இதுல. ஓகே, இது வந்து பிளான்டேஷன் பீபரிங்க. ஓகே சார், இந்த பீன்ஸ் பாத்தீங்கன்னா பிளான்டேஷன், இது வந்து நல்லா ஃப்ளேவர் வருங்க, அரோமா ஃப்ளேவர் அதிகமா கேட்டாங்கன்னா இதுதான் அதிகமா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் ரோபஸ்டாங்க இது. இது கேரளா வயநாடு பீன்ஸுங்க இது. ஓகே, இது அங்க அது வந்து ஸ்ட்ராங்குக்காக சொல்லுவோம். இப்படி நாலஞ்சு வெரைட்டி இருக்குங்க இதுல. ஓகே, கஸ்டமர் எப்படி கேட்கறாங்களோ ஒரு காஃபி பவுடர் இப்படிதான் வந்து ஒரு பீனா பீன்ல இருந்து இப்படிதான் மாறி வருதுங்க. ஒரு பியூர் காஃபி பவுடரா வந்து வெளியே வருது இல்லைங்களா? ஆமா, இது வந்து கிரைண்டிங் மிஷினுங்க, பவுடர் ஆகுது. ஓகே, இதுக்கு அப்புறம் சிக்கரி பிளெண்டிங் மிஷின் இருக்கு. இதுல வந்து அடுத்த ப்ராசஸ் வந்துங்க, காஃபி சிக்கரி பிளெண்டிங் எப்படி பண்றோங்கறத உங்களுக்கு லைவா காட்டிடலான்ட்டு. இது காஃபி பவுடர் சார். ஓகே சார், இது சிக்கரி பவுடர். இது சோ இப்போ இதுல தான் எவ்வளவு சிக்கரி வேணும்ன்றத நீங்க எவ்வளவு உங்களுக்கு 70-30 கேட்டீங்கன்னா 7 கிலோ காஃபி 3 கிலோ சிக்கரி அப்படி உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். இல்லைங்களா? இது நான் உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து காஃபி பவுடர், இது சிக்கரி பவுடருங்க, காஃபி கலர்லயே தான் இருக்கும் உங்களுக்்கு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து காஃபி பவுடரும் சிக்கரியும் பிளெண்ட் ஆகிட்டு இருக்குங்க, காஃபி சிக்கரியும் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு இதில். இப்போ காஃபியும் சிக்கரியும் பிளெண்ட் ஆகிடுச்சுங்க சார் இதில். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பவுடர் பிளெண்ட் ஆனது. ஸோ அப்படி பிளெண்ட் ஆனது கீழே கொட்டி கொட்டி இருக்குங்க. அப்படியே உங்களுக்கு காஃபி பவுடர் காஃபியும் சிக்கரியும் பிளெண்ட் ஆயிருக்குங்க. இப்போ ஒரு ஃபில்டர் காஃபி தூள் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ காஃபி இது பேக் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது தான். இது சுத்தமாக ஹைஜீனிக்காக நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், ஸோ இப்போ அதில் வந்து சிக்கரியும் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடு பண்ணி கொடுக்கும். ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ எவ்வளோ கேட்குறாங்களோ கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கேட்குறீங்களோ. சூப்பர் சார், சூப்பர் சார். அண்ட் வந்து ஒரு தொழில் வாய்ப்பு அப்படின்ற விஷயம் வந்து சொன்னீங்க, ஸோ அதை பற்றி மறுபடியும் பேசுவோம் சார். இப்போ தொழில் வாய்ப்பு அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ வந்து அந்த காஃபி பவுடர்ன்றது மினிமம் எடுக்கணும் சார்? 10-15 கிலோ எடுத்தால் போதும். போதுங்க, அதை எப்படி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி அதை தொழில் பண்ணலாங்க? இப்போ வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா காஃபி சம்பந்தமாக நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, வறுத்து ரோஸ்டிங் பண்ணி வறுத்து அரைச்சி எல்லாமே பவுடராக இந்த மாதிரி வந்து பவுடராக பண்ணி சிக்கரி மிக்ஸ் பண்ணிங்க என்னென்ன கேட்குறீங்களோ அந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஆமாம். ஓகே, இப்போ இதை வந்து உங்கள் பிராண்டில் கொடுப்பீங்களா சார் இல்லை அவங்க பிராண்ட்? இல்லை, அவங்க பேர்லேயே பண்ணலாம். ஓ, அவங்களோட ஓன் ப்ராடக்ட் மாதிரியும் அதை சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, உங்கள் ஊரில் உங்கள் நேம் போட்டு நீங்கள் உங்கள் பேர்லேயே அதை சேல்ஸ். ஸோ உங்கள்கிட்ட இப்போ வந்து காஃபி பவுடர் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்க வந்து அவங்களோட ஓன் பிராண்டிங் பண்ணி வந்து சேல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிராண்டிங் பண்றதுன்றது அந்த பேக்லாம் வந்து கொஞ்சம் இனிஷியலா இருக்கவங்க சிரமப்படுவாங்களே? இல்ல சார், அது ஆர்டினரி கவர்லயே நீங்க பேக் பண்ணலாம். ஆரம்பத்துல வந்து பிபி கவர் வாங்கிட்டுங்க, டிடிபி சென்டர்ல ஒரு டிசைன்ஸ் பண்ணிட்டு. ஓகே, கலர் பிரிண்ட் அவுட் இருக்கு ஜெராக்ஸ்ல மாதிரி எடுத்துட்டு. ஓகே, எனக்கு காஃபி சம்பந்தம் நான் எல்லாம் பண்ணி கொடுத்துறேன். இப்போ இந்த காஃபி பவுடர் உங்கள்ட்ட அவங்க வாங்கிட்டாங்க, இந்த பிராண்டிங் எல்லாமே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் சார், அதை அவங்க எங்க சேல் பண்ணலாம் சார்? சார், அது வந்து வீடு வீடா சேல்ஸ் பண்றாங்களே. ஓகேங்க, மத்த மளிகை ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணலாம். ஐயங்கார் ஃபேமிலில பாத்தீங்கன்னா அந்த வத்தல் இதெல்லாம் எடுத்துக்கொண்டே பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நம்ம காபி தூள் எடுத்துக்கொண்டே பண்ணிக்கலாங்க. ஹோட்டல்ஸ் இருக்குல்லங்க, ஹோட்டல்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம ஹோட்டல்ஸ்க்கு அவங்களுக்கு தெரிஞ்ச லிங்க்ல இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணலாம். எப்படி அந்த பிளண்ட் கேக்குறாங்களோ எனக்கு காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்கன்னா அந்த ரேஷியோல பிளண்ட் அடிச்சு உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவீங்க. அவங்க அதை வச்சு பண்ணிக்கலாம். அருமை, அருமைங்க. சோ ஆக மொத்தத்துல இந்த தொழில நஷ்டம்ன்றதே கிடையாதுங்க. கிடையாதுங்க, சூப்பர். ஒரு நஷ்டம் கிடையாது உங்களுக்கு. இத பேஸ் பண்ணி அவங்களால வந்து சம்பாதிக்க முடியுங்க. இப்போ இதை வந்து எடுத்து பண்ணும்போது அவங்களால மாசம் ஒரு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா
மந்த்லி பேசிஸ்ல குறைஞ்சபட்சம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? 10,000 மேல சம்பாதிக்கலாம். 10,000 மேலயே சம்பாதிக்கலாம். ஓகே ஓகே. நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நான் கொடுத்துருக்கவங்கள பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ்னா இந்த தொழில நஷ்டம் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க இல்லையா? எப்படியா இருந்தாலும் காஃபி பவுடர்ன்றது வித்து போயிடும். காஃபி அன்றாட யூஸ் பண்றதாங்க. மத்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே. நான் கொண்டு போய் மார்க்கெட் பண்றது மட்டும் தான் அங்க வேலை. சூப்பர். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. ஓகேங்க. சோ இப்ப உங்களுக்கு பிசினஸ் பண்ணனும் அப்படிங்கற மைண்ட் செட்ல ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஹோல்சேல்ல காஃபி பவுடர் வாங்குறாங்க அப்படினா அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு ஒரு கிலோ என்ன ரேட்டுக்கு வாங்குவாங்க சார்? பிளஸ் அவங்க என்ன ரேட்டுக்கு விக்கலாங்க? ஹோல்சேலிங் போது அவங்களே ஃபோன் பண்ணாங்கன்னா நான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. என்ன ரேட்டுங்கிறது நல்ல மார்ஜினோட தான் இருக்குங்க அது. ஓகே ஓகே. ஹோல்சேல் பண்றவங்களை பொறுத்து இருக்குது ரேட்டு. எவ்வளோ எவ்வளோ வாங்குறாங்களோ அதை பொறுத்து இருக்குங்க. ஓகேங்க. இதை தவிர வந்து இப்போ அவங்க எவ்வளவுக்கு விற்கலான்றதும் நீங்க கைட் பண்ணி எல்லாமே நான் ஃபோன் கால் பண்ணா போதுங்க. எல்லா டீடைலும் உங்களுக்கு ஷேர் பண்ணி. ஒரு பிசினஸ் பண்ணணும்னு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் நம்ம சைடுல இருந்து பண்ணி தரோம். நம்ம சைடுல இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சூப்பர் சார். சரி, இது வந்து ஹோல்சேல் கான்செப்ட். இதுவே ரீட்டைல்ல என்னோட வீட்டுக்கு இல்ல கடைக்கு வந்து வாங்கணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கால் பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரேட்டா இருக்கும் சார்? இதெல்லாம் ப்ரைஸ் என்னன்ட்டு ரீட்டைல் ரேட். ரீட்டைல் ரேட் பியூர் காஃபி ஒரிஜினல் பீபரி பீன்ஸ் போட்டது வந்து பாத்தீங்கன்னா 630 ரூபா வருங்க. ஓகேங்க. ஒரு 70-30 30 சிக்கரி 70 காஃபின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 550 ரூபா வருங்க. ஓகே சார். 80-20 உங்களுக்கு 550 ரூபா வருங்க. 50-50 ஒரு 500 ரூபா வருங்க. ஓகே சார். ஒரு காஃபி பீன் எப்படி வருது, அதை எப்படி அரைச்சு எப்படி வந்து அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி பேக் பண்றீங்கன்ற வரைக்கும் தெளிவா வந்து காட்டிட்டீங்க சார். அண்ட் ஹோல்சேலுக்கான ரேட் விஷயங்களும் வந்து தெளிவா சொன்னீங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ரீட்டைல வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர், அவங்களோட வீட்டு யூஸ்க்கு வாங்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன ரேட்டு சார் இதெல்லாம் பவுடர்? என்ன ரேட் பவுடர் பார்த்தீங்கன்னா இது பியூர் காஃபி சார் இது. ஓகே. இது 630 ரூபாங்க. ஓகே. பீபரி பீன்ஸ் இது பீபரி ஸ்பெஷல்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா. ஓகே சார். இது சார் 630 ரூபா. எவ்வளோ வெயிட் இருக்கு? ஒரு 1 kg ரேட். 1 kg. ஓகேங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு அஜந்தா ஸ்பெஷல். ஓகே. இது பார்த்தீங்கன்னா 70 காஃபி 30 சிக்கிறீங்க. ஓகேங்க. இது 580 ரூபாங்க. 580 ஒரு கிலோ 580 ரூபா. ஓகேங்க சார். இப்போ அதில் வந்து 50-50ங்க. இது 50 காஃபி 50 சிக்கிரி. ஓகே. இது வந்து 500 ரூபாங்க. 500 ரூபாய். ரீட்டைல் ரேட்டுங்க. ஓகே. ஹோல்சேலுங்க போகிறது இன்னும் கம்மி வரும். கம்மியாக வரும். ஓகே சார். அண்ட் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் இந்த மாதிரி ஃபில்டர் வந்து இருக்காதுங்க. இப்போ அதுவும் நம்ம வந்து சேல் பண்ணுறோங்களா? ஆமாம். ஃபில்டரும் வந்து நாங்கள் அனுப்பிச்சுறோம் எவ்வளோ கேட்டாலுமே. இது ஹோட்டல் ஓட ஃபில்டருங்குது. இது ஹோட்டலுக்கான. ஆமாம். ஒரு கிலோ வரைக்கும் காஃபி பவுடர் இதில் போடலாம். ஓகேங்க. ஹோட்டலோட ஃபில்டருங்குது. ஓகே. ஒரு கிலோ காஃபி பவுடர் இதில் போடலாங்க. இந்த ஃபில்டர் வேணும்னு சொன்னாலும் நாங்களே கொரியர் ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. எங்க எங்க கேக்குறீங்களோ அங்க அனுப்பிச்சிடலாம். வீட்டு யூஸ்க்கு வேணா சின்ன ஃபில்டருங்க. இந்த ஃபில்டர் வேணாலும் உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி கொரியர் பண்ணி வைப்பேன். ஆமா. சோ காஃபி பவுடர் எல்லாமே நம்ம வெளிய வந்து கேட்டாங்க, ரீட்டைல்ல கேட்டாங்கனாலும் கொரியர் பண்ண முடியுங்களா? பண்ணலாங்க. ஓகே. வீட்டுகளுக்கு கேக்குறாங்க 2 கிலோ 3 கிலோ சொல்லிட்டு. ஓகே. ஃபில்டர் காஃபி, ரெகுலர் காஃபி அவங்க எப்படி போன்ல என்ன மாதிரி கேக்குறாங்க, சிக்கரி இந்த பிளண்ட்ல வேணும் அப்படினு கேட்டாங்கனா அதுக்கும் நாங்க பேக் பண்ணி கொரியர் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கோம். ஓகே. உங்களுக்கு எப்படி கேட்டாலும் பண்ணி தரலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தொழில் பண்ணி எடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லை உங்களுக்கு வந்து வீட்டு யூஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, கீழே வந்து ஒரு நம்பர் போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் மேலே டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சார் வந்து கொடுப்பாரு. சார், நம்ம வீடியோவை பார்த்துட்டு வர வியூவர்ஸ்க்கு நம்ம இங்கே வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். எல்லா டீட்டெயில்ஸும் இந்த தொழில் பண்ணுறதுக்கான எல்லா யோசனைகளும் நான் சொல்கிறேன் சார். ஓகே. நேரில் இங்கேயே வந்தாலும் சரி, நான் எல்லாமே ஆக்டிவாக எப்படி பண்ணுறதுங்கிறது வரைக்கும் எல்லாம் நான் சொல்லிடுறேன். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப நன்றி. ஓகே, வணக்கம்.